சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்து ஊனத்தூர் பஞ்சாயத்தில் தலைவராக செயல்பட்டு வரும் மோகன்ராஜ் மற்றும் ஊராட்சி செயலாளர் செல்வி இருவரும் தலைவாசல் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கட்ராமன் துணையோடு பல லட்சம் ரூபாய் பணத்தை பொய்க்கணக்கு எழுதி மோசடி செய்தது தெரிய வந்தது. கடந்த மாதத்தில் அவர்களுக்கு தெரிந்தவர்களை மட்டுமே வைத்து கிராம சபை கூட்டத்தை நடத்திவிட்டு ஊர் மக்கள் கணக்கு கேட்டதற்கு பதில் சொல்லாமல் கூட்டத்தை கலைத்து விட்டுள்ளனர். எனவே இந்த மோசடி குறித்து அந்த ஊர் இளைஞர்கள் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தகவல்களை சரிபார்த்ததில் ஊனத்தூர் கிராமத்தில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா 3 பொருத்தப்பட்டதற்கு பஞ்சாயத்து செலவு செய்த தொகை ரூபாய் 2,34,490, துப்புரவு பணியாளர்களுக்கு சீருடை வழங்கியதில் 84,000, பிளீச்சிங் பவுடர் வாங்கியதில் 7,00,000, தளவாட பொருள் வாங்கியதில் 1,50,000 என பல லட்சம் முறைகேடு செய்து வந்துள்ளது. எனவே தமிழக அரசு பொய்க்கணக்கு மோசடி செய்தவர்கள் மீது விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஐயா அவர்களுக்கு வணக்கம். சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் ஊனத்தூர் பஞ்சாயத்து கிராம சபை கூட்டம் நடந்தது சம்பந்தமாக, கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் மக்கள் எல்லாம் போய்ட்டு உட்காந்துருக்குள்ள என்ன சிறு சிறு கணக்குகள் காமிச்சாங்க. நான் எடுத்த உடனே என்ன பண்ணால், 200 மக்கள் இருந்தால் மட்டுமே கிராம சபை கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு இறையன்பு ஐயா அவர்களுக்கு மக்களுக்கேற்ற மக்கள் கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் குறைந்தபட்சம் இருந்த மக்கள் 79 பேர் தான், அரசு செலவு எல்லாம் சேர்த்து 79 பேர் தான், ஆனால் யாருமே இல்லை. நான் ஒன்றும் வர செலவு படிக்கிறாரு, நாங்கள் என்ன பண்ணுறோம் ஐயா, மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்குது, மறுதேதி ஒத்துவிங்க சொன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டப்பில் நாங்கள் நம்ம எழுதி பொருளுமே கணக்கு காட்டிகிட்டே இருக்காரு. கணக்கு இந்த இடத்துல நிறுத்துங்க ஐயா, இது அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் ஒவ்வொரு சொன்னால் ஆர்டிகளை போட்டு எடுத்துக்கு அப்படின்னு சொல்லி 2020-21 சொல்லிட்டார் எங்கள்கிட்ட. நாங்கள் என்ன பண்ணோம், ஆர்டிகளை போட்டு 2020-22 வரைக்கும் எடுத்து வச்சுருக்குறோம். அதனுடைய வரவு செலவு கணக்கு பார்த்தீங்கன்னா எழுது பொருள் மட்டும் 2020-2022 வரைக்கும் 1,50,000 கணக்கு காமிக்கிறார். நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன எழுதுக்கணும் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா பிளீச்சிங் பவுடர் சொல்கிறாப்பில், பிளீச்சிங் பவுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,00,000 சொல்கிறாப்பில், அதுக்கு எங்களுக்கு கணக்கு மொத்த கணக்கு தான் முடிக்கிறாரு. மின் மோட்டாருக்கு என்ன பண்ணுறா 7,00,000 சொல்கிறார், மொத்த மோட்டராக முடிகிறாரு. நாங்கள் ஒரு ஐயா எந்த இடத்துல செஞ்சீங்க என்ன சொல்லி கேட்டால் நான் சொல்ல முடியாது. உங்களால் என்ன பண்ணால் என்ன பண்ணி உடனே நாங்கள் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு ஐயா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்துக்காக கிராம சபை கூட்டம் நடந்துச்சிங்க, சரியாக நடக்கலை, வரவு செலவு கணக்கில் வந்து ஊழல் நடந்திருக்கு. நாங்கள் வந்து தலைவர்கிட்ட கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா பிடிஓ வர வச்சிட்டார். பிடிஓ வந்த உடனே பிடிஓ கூப்பிட்டு மோகன்ராஜ் தலைவர் அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, சரி வாங்க கிராம சபை கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு கூப்பிடல, நீங்கள் வண்டிகளை நீங்களாக நடத்தியா நான் நடத்த வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிட்டார். பிடிஓ 2 மணி நேரமாக நாங்கள் வாதாடுறோம், அவர் வரவங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பிடிஓ அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா தலைவர்லாம் நான் நடத்த மாட்டேன், அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. எழுச்சி 2 மணி நேரம் நாங்கள் விடவே இல்லை. உடனே தலைவர்கிட்ட கூப்பிட்டேன், தொலைபேசினா நீங்கள் வர முடியாது, நீங்களும் நடத்திக்கிங்க அப்படின்னு பிடிஓ தகவல் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் கிராம சபை கூட்டம் எங்கள் ஊரில் 4 முறை எந்த கிராம சபை கூட்டமும் நடைபெற கிடையாது. ஏன்னு கேட்டால் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா அடியார்கள் வச்சு நிறுத்தி கேள்வி கேட்க தடுத்துறது. இது ஒவ்வொரு முறையும் கிராம சபை பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. சரியான விசாரணை நடத்தி எங்களுக்கு வந்து சரியான தீர்வு காண வேணும்.